வணக்கம், இது உங்கள் ஸ்வீட்டான ஜூஸியான ரொம்பவே தித்திப்பான கலர்ஃபுல்லான அதே சமயம் காம்ப்ளிகேட்டடான ஜிலேபி காதல். ஜிலேபி காதலின் 43 ஜிலேபியின் 8 சுற்றை ருசி பார்க்க உங்களை வரவேற்கின்றோம். வாங்க ஜிலேபி காதலை ருசி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபாரின் கிளைண்ட்ஸோட மீட்டிங் முடிஞ்சதும் வெளியில் வந்த கார்த்திக்கும் சக்தியும் ஜீப் கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அப்போது அங்கே ஓரமாக ஒரு ஸ்டோன் பெஞ்சில் தீப்தி உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு சக்தி கிட்ட சொல்லிவிட்டு அவகிட்ட பேச போனான் கார்த்திக். அங்கே தீப்தி ஒரு வித கடுப்போட ஸ்டோன் பெஞ்சில் உட்கார்ந்து கையால் அதை இடிச்சுக்கிட்டு இருந்தா. கார்த்திக் சக்தி சந்தோஷமாக ஒன்றா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தது. திலீப் கார்த்திக் மற்றும் சக்தியை சேர்த்து வச்சு பாராட்டினதுன்னு எல்லாம் சேர்ந்து அவள் முன்னாடி ஃப்ளாஷ் ஆக அவளால் அதை ஏற்றுக்கவே முடியலை. பல்லை கடிச்சுக்கிட்டே தலையில் கை வச்சு பைத்தியக்காரி மாதிரி முடிய பிச்சு இழுத்துக்கிட்டு இருந்தா தீப்தி. அப்போது நீங்கள் நினச்சது நடக்கலையேன்னு கடுப்பில் இருக்கீங்களா மிஸ் தீப்தி அப்படின்னு ஒரு குரல் வரவே படக்குன்னு எழுந்து நின்னா அவள். கார்த்திக் தான் தீப்தி முன்னாடி ஸ்மைலோடு அங்கே நின்றுக்கிட்டு இருந்தான். அவன் கோபத்தோடு தான் அங்கே வந்தான். ஆனால் தீப்தி தலையை பிச்சுக்கிட்டதை பார்த்ததும் அவனோட கோபம் பரிதாபமாக மாறிடுச்சு. தீப்தி தடுமாற்றத்தோட நான் என்ன நினச்சி என்ன நடக்கலை அப்படின்னு கேட்டா. அதுக்கு கார்த்திக், சக்தி அவமானப்படுறத பார்த்து ரசிக்கலாம்னு நினச்சிங்க, ஆனால் அது நடக்கலையே, அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் ஒன்று நினைக்கலையே அப்படின்னு தட்டு தடு மாதிரி சொன்னா தீப்தி. பொய் வேற பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? உங்கள் மனசு ரொம்ப அழகானதுன்னு நான் இது நாள் வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது தப்புன்னு இன்னைக்கெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மிஸ் தீப்தி. கார்த்திக் சொல்ல தீப்திக்கு கார்த்திக் எதை பற்றி பேசுகிறான்னு புரியாததுனால குழப்பமாகவே நின்றுக்கிட்டு இருந்தா. தான் மரக்கிளையில் சக்தியோட ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டுட்டு கிளியை வச்சதை யாரும் பார்க்கலை, அதுவும் முக்கியமாக கார்த்திக் பார்க்கலன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் கார்த்திக் பேசுறது புரியாமல் கன்ஃபியூஸ்டாக நின்றுட்டு இருந்தா. அப்போது கார்த்திக்கே அவகிட்ட, நீங்கள் ஃபஸ்ட்டு கோபமாக பேசினப்போ கூட இந்த அளவுக்கு நீங்கள் சக்தி விஷயத்தில் தரம் தாழ்ந்து போவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க, தீப்தி அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க கார்த்திக் அப்படின்னு கேட்டா. அதுக்கு கார்த்திக், உங்களுக்கே தெரியலையா, ஏங்க சமாளிக்கிறீங்க, ஈவினிங் நான் உங்களை அங்கே கார்டனில் பார்த்தேங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட தீப்திக்கு பேச்சே வரல. கம்ப்ளீட் ஷாக்கில் சட்டுன்னு முழு உடம்பும் வேர்த்திடுச்சு அவளுக்கு. கார்த்திக் தொடர்ந்த, எந்த ஒரு பொண்ணும் இன்னொரு பொண்ணுக்கு ஏதாவது மான பிரச்சனைனா உதவ முடியலனாலும் அட்லீஸ்ட் பரிதாபப்படவாவது செய்வாங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? சக்தி அங்கே கூணி குறுகி நிற்கிறத சந்தோஷமாக அவ்வளோ நல்லா ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதை நான் பார்த்தேன் மிஸ் தீப்தின்னு சொன்னான். ஆமாம், கார்டனில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கார்த்திக் அப்போ சுற்றி பார்த்தப்போ ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று சக்தியவே வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்து அணு அணுவாக ரசித்து சிரிச்சுக்கிட்டு இருந்த தீப்தியை அவன் பார்த்துட்டான். ஆனால் இது சக்திக்கு தெரிஞ்சா அவள் இன்னும் சங்கடப்படுவான்னு நினச்சி தீப்தியை பார்த்த மாதிரியே காட்டிக்கல அவன். இப்போ கார்த்திக் சொன்னதை கேட்ட தீப்திக்கு அப்போதான் மூச்சே வந்தது. நல்ல வேலை நான் தான் சக்தியோட ட்ரெஸ்ஸை கிழிச்சேன்னு கார்த்திக்கு தெரியலை அப்படின்னு நினச்சி பெருமூச்சு விட்டா அவ. கார்த்திக் தொடர்ந்து, நீங்கள் இவ்வளோ பெரிய சாடிஸ்டாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை,
ஒரு பொண்ணா நீங்கள் சக்திக்கு ஹெல்ப் பண்ண வரலைனாலும் ஒரு மனுஷியாக அவளுக்காக வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் மனுஷத்தன்மையே இல்லாமல் அவளோட அந்த நிலைமையை பார்த்து ரசிக்கிறீங்க நீங்கள். என்ன மென்டாலிட்டிங்க இது? இதை உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு அடக்கப்பட்ட கோபத்தோடு சொன்னான் கார்த்திக். கார்த்திக் என்னதான் நிதானமாக பேசணும்னு நினச்சாலும் அவன் பார்த்த காட்சி அவனையும் மீறி அவனை கொஞ்சம் கனமான வார்த்தைகளை உதிர்க்க வச்சது. அது தீப்தியோட மனசையும் கனமாக்குச்சு. பின்ன நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் நம்ம தப்பை சுட்டி காட்டும்போது அது நமக்குள்ள பெரிய பாதிப்பை உண்டு பண்ண தானே செய்யும். தீப்திக்கும் இப்போ கார்த்திக் சொன்னதை கேட்டு தன் மேலேயே வெறுப்பு வெறுப்பாக வந்துச்சு. இப்படி கார்த்திக் சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டோமேன்னு தீப்தி ஜென்ரலாக இவ்வளவு ஹார்ஷாக கேவலமாக யோசிச்சு பண்ணுற ஆளெல்லாம் கிடையாது. கார்த்திக்கை சக்தி கிட்ட விட்டு கொடுக்க முடியாமல் ஏது ஏதோ புத்தி கிட்டதை செஞ்சிட்டே இருந்தா அவ. தான் அப்படி செஞ்சுருக்கக்கூடாதுன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போதே அடுத்து கார்த்திக் சொன்ன வார்த்தைகள் அவளை இன்னும் மோசமாக வெறித்தனமாக யோசிக்க வச்சுது. அப்படி கார்த்திக் என்ன சொன்னான்னா, நான் இருக்கிற வரைக்கும் என் சக்திக்கு எந்த அவமானமும் நான் வர விட மாட்டேன். எதுவாக இருந்தாலும் என்னை தாண்டி தான் அவகிட்ட போக முடியும் அப்படின்னு அவன் சொல்ல, கார்த்திக் என் சக்தி அப்படின்னு சொல்லவும் வெறுப்பின் உச்சக்கட்டத்துக்கே போனா தீப்தி. அவ கண்ணு முன்னாடி கார்த்திக் சக்தியை அரவணைப்பாக கார்டனில் இருந்து கூட்டிகிட்டு போனது அவளுக்கு நினைவுக்கு வந்து அவளை இன்னும் கூட வெறுப்பேத்திருச்சு. அப்படி அவகிட்ட என்ன இருக்குன்னு அவளை நீங்கள் இப்படி தாங்குறீங்க கார்த்திக்? ஒருவேளை நான் உங்கள் பின்னாடி தொங்கிட்டு இருக்கவும் உங்களுக்கு நான் அவளை விட சீப்பாக தெரியறேனா அப்படின்னு தீப்தி கோவத்தோட உச்சியில் நின்று கேட்க, கார்த்திக் சீப்பாக தான் தெரியறீங்க. என் பின்னால் சுற்றினதுனால இல்லை, இன்னைக்கு நீங்கள் பண்ண காரியத்தினால. சக்தி என்ன பண்ணா உங்களுக்கு? உங்கள் மேலே அவ்வளவு மரியாதையும் மதிப்பும் வச்சிருக்க அவளை ஏன் இப்படி வெறுக்கணும் நீங்கள் அப்படின்னு கார்த்திக் கொஞ்சம் நிதானமாக கேட்க, தீப்தி அதுக்கு காரணம் நீ தான் கார்த்திக், நீ மட்டும்தான். உனக்காக நான் இங்கே வருஷ கணக்கில் தவம் கிடைக்கும்போது எங்கிருந்தோ வந்து அவள் உன்னை எங்கிட்ட இருந்து பிரிப்பா? அதை நான் வேடிக்கை பார்க்கணுமா? நவ அப்புறம் என்ன சொன்ன, நான் சீப்பாக நடந்துக்கிறேனா? ஜஸ்ட் வெயிட் அண்ட் சீ மிஸ்டர் கார்த்திக், இதை விட இன்னும் சீப்பான தீப்தியை நீ இனி பார்ப்ப. என் காதில் அவ்வளவு ஈஸியாக என்னால் விட்டு கொடுக்க முடியாது கார்த்திக். தீப்தி சொல்ல கார்த்திக் சிரிச்சுக்கிட்டே, காதலா? காதலும் ஒரு வகை அன்பு தாங்க. அன்புக்கு அரவணைக்க தான் தெரியும், காயப்படுத்த தெரியாது. அன்பு நம்மளை நல்வழிப்படுத்தி நம்மளோட தரத்தை உயர்த்துமே தவிர நம்மளை அழிவுக்கு நேராக இழுத்துட்டு போகாது. அப்படி பார்த்தா உங்களுக்குள்ளே இருக்கிறது அன்பாக எனக்கு தெரியலை. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு என் மேலே இருக்கிறது காதல் இல்லை, ஜஸ்ட் வெறித்தனமான இன்ஃபாக்சுவேஷன், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னான். கார்த்திக் இன்னும் கூட பேசியிருப்பான், ஆனால் தீப்தி தான் விடலை. அவள் இன்னும் வெறியோட, இனஃப் கார்த்திக், இதுக்கு மேலே என் காதலை நீ கேவலப்படுத்துறத என்னால் அனுமதிக்க முடியாது, இனி இப்படி பேசாத அப்படின்னு சொல்ல, கார்த்திக் நான் இப்படி ஃபர்ஸ்ட் டே பேசியிருக்கணுங்க. அழகு அத்தனை தடவை சொன்னான், நான் தான் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச பைத்தியம் தானாக தெளிஞ்சிடும்னு நினச்சி அமைதியாக இருந்துட்டேன். ஆனால் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இப்போது நீங்களே நல்லா புரிய வச்சிட்டீங்க. என்னோடய அமைதி தான் உங்கள் அழகான மனசை இப்படி அலங்கோலமாக்கி இருக்கோன்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, என் வாழ்க்கையில் இதுக்கு முன்னவும் நீங்கள் இல்லை, இனியும் நீங்கள் இல்லை. என் சக்தி தான் இனி என் வாழ்க்கையே. எங்கள் பாதையில் இனி குறுக்க வராதிங்க. எத்தனையோ நாள் உங்கள் நல்ல மனசை ஆச்சரியமாக நான் பார்த்துருக்கேன், ஆனால் இன்றைக்கி என்னாலேயே கெட்டு கிடக்கிறத பார்க்க பொறுக்காமல் தான் இப்போ இவ்வளவு நிதானமாக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால்
எல்லா நேரமும் என்னால் எப்படி இருக்க முடியாது. ப்ளீஸ், நீங்கள் நீங்களாகவே இருங்க, இப்படி மோசமாக மாறிடாதீங்க அப்படின்னு பொறுமையாக சொல்லிட்டு விறு விறுன்னு அங்கேருந்து நடந்து போனான் கார்த்திக். தீப்தி கார்த்திக்கை கோபமாக பார்த்துக்கிட்டே மனசுக்குள்ள, மதியம் கண்டிப்போட சொன்னதை இப்போ தன்மையாக சொல்லிட்டு போறியா கார்த்திக்? என்னோட இத்தனை வருஷம் காதல் போய் ஜஸ்ட் இன்ஃபேச்சுவேஷன், ஆனால் ஜஸ்ட் இந்த கொஞ்ச நாளில் வந்த உங்கள் காதல் மட்டும் ரொம்ப வசதியா கார்த்திக்? ஒன்றை தாண்டி அவளை தொட முடியாதா? தொட்டு காட்டுறேன், பார்த்துக்கிட்டே இரு கார்த்திக். அவளுக்காக உருகிறியா? அவளுக்காக, அவளுக்காகவே உன்னை நான் கதற வைக்கிறேன். உன் வாழ்க்கையே அவதானா? அவளே இல்லாமல் பண்ணுறேன், பார்த்துக்கிட்டே இருடா அப்படின்னு வன்மத்தோட மனசில் நினச்சிக்கிட்டா. கார்த்திக் தீப்தி கிட்ட பேசிட்டு நேராக ஜீப்பில் ஏறி கிளம்பினா. அவனுக்கு தீப்தியை நினச்சி ரொம்ப கவலையாக இருந்தது. அந்த யோசனையில் அவன் சக்தி கிட்ட எதுவுமே பேசலை. அவனே ஏதாவது சொல்லுவான்னு வெயிட் பண்ண சக்தி ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து அவளே விசாரிக்க ஆரம்பித்தா. கார்த்திக் அப்படின்னு அவள் கூப்பிட கார்த்திக் கிட்ட இருந்து அப்படிங்கிற பதில் மட்டும் வந்தது. ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சக்தி கேட்க, அவகிட்ட தீப்தி பண்ணதை பற்றி சொல்ல வேணாம்னு முடிவில் இருந்தான் கார்த்திக். ஏன்னா தீப்தி பண்ணதை சொன்னால் அவன் ஏன் அப்படி நடந்துக்கிட்டான்னு கேள்வி வரும். அப்புறம் அவன் தன்னோட காதலை பற்றி சொல்ல வேண்டி வரும். இப்படி ஒரு சூழலில் தன்னோட லவ்வை கன்ஃபஸ் பண்ண அவன் விரும்பலை. அதனால் தற்சமயத்துக்கு உண்மையை பதுக்கி வச்சான் கார்த்திக். என்ன மாதிரி இருக்கேன், தலையில் ஏதாவது கொம்பு கிம்பு முளைச்சிருச்சா என்ன அப்படின்னு கிண்டலாக பேசி அவளை டைவர்ட் பண்ண பார்த்தான் கார்த்திக். ஆனால் சக்தி, கிண்டலா, நான் எதுவும் கேட்கலை, போடா அப்படின்னு சொல்லி முகத்தை நொடிச்சுக்கிட்டு திரும்பிக்கிட்டான். கார்த்திக் அவளை பார்த்தான். சக்தி கோச்சுக்காத, சரி நீ கேளு என்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்ல சக்தியும், அதான் கேட்குற கேள்விக்கு பதில் கிடைக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சே, அப்புறம் ஏன் நான் கேட்கணும் அப்படின்னு அவனை பார்க்காமலே கேட்டா. கார்த்திக் ஒரு பெருமூச்சோட, ஒன்றும் இல்லைடா, உன் ஃபேவரட் பொண்ணை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அதான் ஒரு மாதிரி உனக்கு நான் தெரிஞ்சேன் போல அப்படின்னு சொல்ல சட்டுன்னு கார்த்திக் பக்கம் ஷாக்கோட திரும்பினா சக்தி. ஏன் ஃபேவரட் பொண்ணா? அப்போது தீப்தியை பற்றியா? அவங்கள பற்றி உனக்கு என்ன யோசனை? நீ தான் அவங்கள லவ் பண்ணலன்னு சொன்னல, அப்புறம் என்ன அங்கே அப்படி என்ன தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும், அதுவும் அவ்வளவு நேரம்? நீ ஒருவேளை மனசு மாறிட்டியா, அதான் அவங்கள பற்றி யோசிக்கிறியா அப்படின்னு பட படன்னு கேள்வி கேட்டு இப்போ கார்த்திகை ஷாக் ஆக்கினா சக்தி. சக்தி பட படன்னு கேள்வி கேட்க வண்டியை ஓட்டுக்கிட்டு இருந்தவன் சட்டுன்னு பிரேக் போட்ட அதை நிறுத்தினா. ஒய், என்னாச்சும் உனக்கு, பியூர்லி யோர் பர்சனல்னு பட்டும் படாமல் மதியம் பேசினவ இப்போ இப்படி கேள்வி கேட்டு தாக்குற அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டான். சக்திக்கு அப்போதான் தான் ஓவர் ரியாக்ட் பண்ணதே புரிஞ்சுது. ஆனால் ஏன்னு தான் அவளுக்கே தெரியலை. அதை தெரிஞ்சுக்க விரும்பவும் இல்லை அவ. அப்போதைக்கு கார்த்திகை சமாளிக்க மட்டும் பார்த்தா சக்தி. ஒன்றும் இல்லை, உன் முகம் வாடி இருக்கவே விசாரித்தேன், அவ்வளவு தான். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, நீ முதல்ல வண்டியை எடு கார்த்திக், நான் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டா. அவளுக்கு தான் கேட்ட கேள்விகளுக்கு பதிலை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும்னு மனசு கிடந்து அடிச்சு கிடிச்சு. ஆனாலும் அதை வெளிப்படையாக திரும்ப கேட்க அவ விரும்பலை. கார்த்திக் ஸ்மைலோட வண்டியை ஸ்டார்ட் பண்ணான். அவன் மனசுக்குள்ளவே, நீ உரிமையாக எப்படி என்ன இப்படி கேள்வி கேட்ப, என் செல்ல ராட்சசி அப்படின்னு
எப்பவும் போல யோசிச்சுக்கிட்டு வெளியில் சக்தி தீப்திக்கு என் வாழ்க்கையில் என்றைக்குமே இடமில்லை, அதை அவங்கக்கிட்டேயே தெளிவாக சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். அவன் அப்படி சொல்லவும் சக்தியோட முகம் பிரைட் ஆகிடுச்சு. ஆனால் அப்போது ரோடை சின்சியராக பார்த்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்த கார்த்திக் தான் அதை நோட் பண்ணவே இல்லை. அதனால் சக்தியோட மனசை புரிஞ்சிக்கக்கூடிய இன்னொரு வாய்ப்பையும் இழந்துட்டான் கார்த்திக். அது மட்டும் இல்லாமல் அதோட பேச்சை நிறுத்தாமல் வார்த்தையை வில்லங்கமாக விட்டான் அவன். அது சரி, விதி யாரை விட்டது? கார்த்திக் அப்படி என்ன சொன்னான்னா, தீப்தியால் மட்டும் இல்லை வேற எந்த பொண்ணாலையும் என் மனசை இம்ப்ரெஸ் பண்ண முடியாது சக்தி அப்படின்னு சக்தி கிட்ட சொன்ன அந்த நல்லவன், ஒன்றை தவிர அப்படிங்கிற அவனோட கண்டிஷனை மட்டும் எப்போதும் போல மனசுக்குள்ளவே சொல்லிக்கிட்டான். மனசில் சொல்லிக்கிட்டதை சத்தமாக சொல்லியிருக்கலாம் இந்த கார்த்திக், இப்போ சொல்லாததுனால விளைவு எப்படி இருக்குமோ தெரியல. எனக்கு தூக்கம் வருது கார்த்திக், நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி பேச்சுக்கு சட்டுன்னு அணை போட்டுட்டு கண்ணை மூடினா சக்தி. கார்த்திக்கும் அவளுக்கு உண்மையாகவே தூக்கம் வருதுன்னு நினச்சிக்கிட்டு அவளை டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் உண்மையிலேயே சக்திக்கு தூக்கம் வரலை. கண்ணை மூடின சக்தியோட மனசெல்லாம் கும்மிரட்டாக இருந்தது. கார்த்திக் சொன்ன வார்த்தைகள் தான் அவளோட மண்டைக்குள்ளே சுழண்டு சுழண்டு அவளோட சந்தோஷ வெளிச்சத்தை தூள் தூளாக்கிக்கிட்டு இருந்தது. தீப்தியால் மட்டும் இல்லை வேறு எந்த பொண்ணாலையும் என் மனசை இம்ப்ரெஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற கார்த்திகோட வார்த்தைகள் இப்போ சக்தியோட மனசை ரொம்பவே டிப்ரெஸ் பண்ணி இருந்தது. கார்த்திக்கும் சக்தியும் அவங்களுக்குள்ளே இருக்க லவ்வை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே வச்சுருக்கிற அன்பையும் எப்போ புரிஞ்சுப்பாங்கங்கிறத அடுத்த பகுதியில் பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஜிலேபி காதல். That I'm invincible, nobody gonna bring me down. Here we go. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.